பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் மத்தியிலும் உங்க மத்தியில என ஆண்டவர் சாட்சியாக நிற்க வைத்ததற்காய் ஆண்டவரை நான் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். உங்க எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சாட்சி வந்து, நான் ஒரு பிராமண ஹிந்து குடும்பத்தில இருந்து பிறந்தவ, ரொம்ப ஸ்டான்ச் ஹிந்து. ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகளை நான் நிறைய சொல்லுவேன், ஏன்னா அதிகமாக தமிழ் வந்து அதிகமாக தெரியாது. ஸோ தமிழ் இன்கேஸ் உங்களுக்கு புரியலனா கொஞ்சம் ஏஞ்சி சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க, ஓகேங்களா? நான் ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவ, ரொம்ப தீவிரமான பக்தை ஹிந்து, இதில் ரொம்ப அப்படி இருந்தேன். நான் பிறந்த அடுத்த நாளே வந்து நான் செத்துருக்கணும், ஏன்னா வயிறு வீங்கி நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்தேன். பிறந்த அடுத்த நாளே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணலைன்னா நான் செத்துருக்கணும், ஏன்னா 1000 ஒரு குழந்தை தான் பிழைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ ஆண்டவர் எனக்கு முதல் தடவையாக உயிர்ப்பிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இரத்த சோகை. பைபிளில் படிச்சிருப்பீங்க, 12 இரத்தப்போக்குடைய பெரும்பாடுள்ள பெண், பைபிளில் படிச்சிருப்பீங்க. நான் வந்து 24 இரத்த சோகையில் அவஸ்தப்பட்டேன். என்னோட குழந்தையிலேருந்து, அதாவது அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த வாரத்திலேருந்து இரத்த சோகை எனக்கு கிட்டத்தட்ட 24 அப்படியே தொடர்ந்தே இருந்தது. எங்கள் அப்பா விடல, நிறைய மருந்து மாத்திரைகள், நிறைய ஊசி, இது மூலமாக தான் நான் வாழ்ந்தேன். அந்த 24 அப்படியே தான் போச்சு. எனக்கு வயிறு வலிக்கும், அப்படி வலிக்கும், என்னன்னே சொல்ல முடியாது. எல்லா டாக்டர்ஸையும் போய் பார்த்தாச்சு, அத்தனை டாக்டர்ஸ். ஊரில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய, அமெரிக்காலேருந்து வந்து கூட என்னை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்படிலாம் இது பண்ணி கடைசியில் ஒரு பெரிய டாக்டர் சொன்னாங்க, எங்கேருந்தோ வயிற்றில் வந்து ஒரு பிளாக் இருக்குது, பிளட்டு வந்து வயிற்றில் எங்கேயோ ஒரு பார்ட்டில் வந்து லீக் அவுட் ஆகி மோஷன் வழியாக போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கே லீக் அவுட் ஆகுதுன்னு தெரியல. அப்போது எனக்கு வந்து, நான் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட, டேடி நீங்கள் வந்து நிறைய செலவழிச்சிட்டீங்க எனக்காக. ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஃபைலே இருக்கும் எனக்கு, அவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துருப்பேன். எனக்கு நிறைய செலவழிச்சிட்டீங்க, எனக்கு தேவையில்லை, வேணாம், இனிமேல் நான் எந்த டாக்டரையும் பார்க்க போகிறதில்ல, கடவுளுக்கு சித்தமாயின் என்னை உயிரோடு வாழ வைக்கட்டும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போல்லாம் எனக்கு இயேசுன்னு தெரியாது. நான் கான்வென்ட்டில் படிச்சிருந்தாலும் இயேசு வந்து 10:11 அத்தோடு இது ஒன்று அப்படின்ற மாதிரி தான். கான்வென்ட் போவேன், சாப்பல் போவேன், எல்லா ஹிந்து கேர்ள்ஸும் இருப்பாங்க, அதே மாதிரி நான் போவேன், ப்ரே பண்ணுவேன், வருவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் இயேசு தான் உண்மையுள்ள தேவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதப்போ. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் டேடி கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு பிளட்டு ரொம்ப குறைவாக போயிட்டே இருந்தது. 2.8 வந்துருச்சு, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து 13 இருக்கணும், மினிமம் 13 இருக்கணும், 12 இருக்கணும். எனக்கு 2.8 வந்துருச்சு. உடனே பிளட்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். பிளட் ஏற்றினாங்க, டாக்டர்ஸ் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ என்னம்மா எப்படிம்மா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு டாக்டர், எப்படி நீங்கள் உயிரோடு இருக்கீங்க? அப்போ எனக்கு தெரியல, ஆனால் இப்போ ஆண்டவர் ஏற்றுண்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவர் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான். ஆண்டவர் ஒருத்தர், அவருடைய வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை வாழ வச்சுருக்கு. அவர் அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு அப்போ தெரியல, இப்போ பிளட் ஏற்றிட்டாங்க. திருப்பி அடுத்த மாதத்துலேருந்து திருப்பி பிளட்டு குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்தது. என்னோட ரிலீஜியஸ் லைஃப்பை சொல்லணும்னு, அதாவது என்னுடைய பக்தி மயமான, நான் சின்ன குழந்தையா, அதாவது உங்களை மாதிரி அப்படி சின்ன வயசில் இருக்கிறச்ச, அந்த அந்த ஒரு இளம் வயசில் ஒரு துடிப்பாக ஒரு இதுவாக செயல்படுவாங்க இல்லையா, டிவி பார்ப்பாங்க, அங்கே போவாங்க, உலகத்தான் மாதிரி. அந்த மாதிரி இல்லவே இல்லை, நான் டிவி பார்க்க மாட்டேன், பசங்களோட விளையாட மாட்டேன், தனியாக உட்காருவேன். எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட அதிகமாக நான் சேர்ந்தது கிடையாது, அப்பா அம்மா அதிகமாக என்னை பார்த்துன்றதில்லை. எங்கள் அப்பாவை பெற்ற பாட்டி, அவங்களோட
கோயிலுக்கு எல்லாம் போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லா ஜபங்களும் ஐ மீன் ஸ்தோத்திரங்கள் சொல்ல ஸ்தோத்திரங்கள் ஒன்னொன்னும் சொல்லுவேன். ஸ்கூலுக்கு போகிறச்சு ஸ்தோத்திரம் பஜன்ஸ் எல்லாம் பாடிட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன். அந்த மாதிரி அவ்வளோ பக்திமயமா இருந்தேன் நான். அந்த ஸ்தோத்திரங்களோட அர்த்தம் கூட எனக்கு சொல்ல வரும் அந்த அளவுக்கு அவ்வளோ பக்தியா இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் எனக்கு வந்து ஒரு 24 வயசாயெடுத்து என்னை வந்து ஒரு கத்தோலிக்க ஆளாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா. இது முற்றிலும் தேவனால் தெரிந்து அவர் வந்து என்ன ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் நான் போகணும்ன்ட்டு தேவன் என்னை தாயின் கருவிலிருந்து நிர்ணயித்து வச்சுருந்தார். தாயின் கருவில் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன், நீ எனக்குரியவள், நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்றாரு. ஸோ என்னை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு வரணும்னு அந்த நாளையும் நேரத்தையும் அப்போவே குறித்து வச்சிட்டார். ஸோ 24 வயசில் நான் வந்து அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ள ஒரு கத்தோலிக்கு, ஹீ இஸ் அன் ஆங்கிலோ இந்தியன், ஆங்கிலோ இந்தியர். அவரை கல்யாணம் பண்ணிக்க நேர்ந்துச்சு. அவங்க வீட்லேயும் பெருசாக ரிலீஜியன் அந்த கேஸ்ட் அந்த இதெல்லாம் பார்க்கல, எங்கள் வீட்லேயும் நாங்கள் பார்க்கல. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே மிக்ஸ்டு கேஸ்ட், மிக்ஸ்டு ரிலீஜியன், என்ன சொல்லுவாங்க மிக்ஸ்டு கேஸ்ட் இதில் தான் இருந்தாங்க. எங்கள் சித்தியும் அதே மாதிரி தான் அப்படி தான் இருந்தாங்க. நான் வந்து 30 வருஷமாக இந்த சினிமா துறையில் தான் இருக்கேன். சினிமாவில் தான் என்னை வந்து நான் வந்து இப்போது சின்ன குழந்தையிலேருந்து சினிமா இதில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு சினிமா வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சுது. நான் டேடி வந்து சொல்லிட்டாரு, இல்லை இல்லை அவள் வந்து டிகிரி ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். ஏன்னா எங்கள் ரெண்டு பாட்டிகளும் இந்த சினி ஃபீல்டில் இருக்காங்க, ரெண்டு சித்திகளும் இந்த சினி ஃபீல்டில் இருக்காங்க, ரெண்டு மாமாங்களும் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ சினி ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களோட போகிறச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. பட் நான் வந்து பிளஸ் ஒன் முடித்து அந்த ஹாலிடேஸ் போது தான் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் என்டர் ஆனேன். ஸோ அப்படி அந்த வாழ்க்கை அப்படி போக ஆரம்பிச்சது. ப்ளஸ் ரிலீஜியஸ் லைஃப்பும் பக்திமயமாக நான் இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு ஒரு பிராமண முறைப்படி தான் கல்யாணம் நடந்துச்சு. நான் மாறலை. நான் வந்து அவங்க கிட்ட அவங்க கிறிஸ்டின்னே எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் என் வீட்டுக்காரரோட இது கிறிஸ்டின் அப்படின்னு தெரியும், எனக்கு தெரியாது. நிச்சயதார்த்தமாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அவங்க கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் வந்து தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நிஜமாக ஆண்டவர் எனக்கு வந்து வெரி பிக் கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னா என் ஹஸ்பண்ட் தான். எனக்கு ரொம்ப தங்கமான ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருந்தாரு. ஒரு கெட்ட பழக்கம் கூட அவர்கிட்ட கிடையாது, அவ்வளோ தங்கமானவர் அவர். அவர் வந்து அவ்வளோ அழகாக பார்த்துட்டாரு. அவருடைய கேரக்டர்னால தான் அவரை நான் சரி ஓகே நான் பிடிச்சிருக்கு கிறிஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம். மற்ற அவரோட அழகு பணம் அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல, ஒன்லி கேரக்டர் தான் நான் பார்த்தேன். ஸோ அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா போச்சு கல்யாணம், பிராமண முறைப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் அவங்களுக்குள்ள மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் மூணு பேருக்குள்ளே நான் கிறிஸ்தவளாக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. உடனடியாக நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க என்கிட்ட வெளிப்படையாக அதை சொல்லவும் இல்லை, கிறிஸ்தவ முறை எப்படி அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவங்க வந்து ஃபோர்ஸும் பண்ணலை. நாலு அப்படியே போயிட்டே இருந்தது. என் மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே பக்கவாதம், நான் தான் பார்த்துக்கணும் அவங்கள. 19 வருஷமாக அவங்க பக்கவாதத்தில் தான் இருந்தாங்க. அவங்களால எழுந்திருக்க முடியாது. எல்லா வேலைகளும் நான் தான் அவங்களுக்காக செய்வேன். வீட்டு வேலை, வெளி வேலை, சமையல் வேலை, எல்லா வேலைகளும் நான் தான் பார்த்துப்பேன். அவங்களுக்காக அவங்கள ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களோடவே இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் மாமியார் வந்து அந்த பேரலைஸ்டு இதுலேயே அந்த பக்கவாத இதுலேயே கீழே விழுந்து ராடு போட்டு அவங்கள படுக்க வச்சுட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு நான் தான் எல்லாமே. அந்த நேரத்தில் தான் என் ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு. வேலை போன உடனே அவர் கையில் வந்து அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே கடன் வாங்க ஆரம்பித்தோம். ஒன்றொன்னா விற்க ஆரம்பித்தோம். எல்லாமே விற்று விற்று தான் ஒரு 4 அப்படி தான் போச்சு எங்கள் வாழ்க்கை. அதாவது விற்கிறது, அவருக்கு வேலை கிடைக்கல. 4 அவர் தேடிகிட்டே இருந்தார், வேலை கிடைக்கவே இல்லை. விற்றுட்டு வாங்கிறது, இந்த பக்கம் கடன் வாங்கிறது, அந்த பக்கம் வட்டி கொடுக்கறது, இந்த பக்கம் வாங்கிறது, அந்த பக்கம் கடன் கொடுக்கு, இப்படி தான் போயின்னு இருந்தது. என்னுடைய நகைகள் எல்லாமே விற்க ஆரம்பித்தேன். என் மாமியார் ரொம்ப சீரியஸானாங்க, இறந்துட்டாங்க. அதாவது அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு மாதம் முன்னாடி தான் கன்னியாஸ்திரிகள், அதாவது கேத்தலிக் சபையிலிருந்து கன்னியாஸ்திரிகள் வந்தாங்க. கூடவே உங்களை மாதிரி சகோதரிகள் வந்தாங்க. ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் ஹஸ்பண்ட் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறதுனால ஆண்டவரை பற்றி சொன்னால் நீ எங்கே கோவப்படுவியோ அப்படின்ற பயத்தில் அவர் சொல்லாமல் இருந்துட்டார். ஆனால் இதுக்கு மேலும் நீ வந்து ஐதர் நீ வந்து மாறணும், இல்லை அவங்க உன் ரிலீஜனுக்கு மாறணும். ரெண்டு பேர் ரெண்டு ரிலீஜனில் இருந்தனா உங்கள் குழந்தைங்க எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன மாற சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது. ஏன் உங்கள் ஜீசஸ் வந்து நான் இப்படி இருந்தேனா அவர் பிள்ளையாக எடுத்துக்க மாட்டார், இப்படிலாம் கேள்வி கேட்டேன். அப்போ அவங்க ரொம்ப நல்ல விதமாக ஆண்டவருடைய முறைகள் என்ன, ஆண்டவர் எதற்காக வந்தார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் நம்மளை யாரு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினாங்க. அந்த அந்த விஷயங்கள் என்னை ரொம்ப பாதிச்சுது. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஏற்றுக்கணும், நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். 4 வருஷம் பத்தாதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து டைம் கொடுங்க. ஏன்னா முதல்ல ஆண்டவரை நம்ம இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஏனோ தானோன்னு நம்ம போய் ஞானஸ்நானம் வாங்கிட்டு நாளைக்கு பின்னாடி திருப்பி அதே விக்கிரகத்தை போய் கும்பிட்டோம்னா அதுக்கு பலனே கிடையாது. நம்ம வந்து முழுசாக நம்ம ஆண்டவரை, அதாவது ஒரு ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து போய் ஏதாவது ஒன்று ஒரு சாதாரண மனுஷங்கிட்டேயே நம்ம போய் பேசும்போது அவன் நம்மக்கிட்ட ஹானஸ்டாக இருக்கணும், உத்தமமாக நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்போ நம்மளை படைச்ச கடவுள் அவர்கிட்ட நம்ம உத்தமமாக பிரமாணிக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரா? நிச்சயமாக அவரை நம்ம ஏமாற்றக்கூடாது. அவரை நம்ம நம்ம மேலே அவ்வளோ நம் பாசமாக இருக்கார், அன்பு வச்சுருக்காரு. அதனால நான் சொன்னேன், முதல்ல நான் என்ன மாற்றிக்கணும், நான் அவரை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு நான் வரணும், அதுக்கப்புறம் தான் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் கழித்து முழுமையாக ஆண்டவரை ஏற்றுண்டேன். அப்போ ஏற்றுண்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விக்கிரகத்து பக்கம் திரும்பவே இல்லை, ஹிந்து கடவுள்கிட்ட போகவும் இல்லை திரும்பவும் இல்லை. ஹானஸ்டாக இந்த ரிலீஜனுக்கு உத்தமமாக நான் நடந்து கொண்டிருக்கேன், இது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி போயின்னு இருந்த வாழ்க்கையில் கடன் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது, எல்லாமே கடனில் போயிடுச்சு. என் மாமியார் வந்து நான் ஞானஸ்நானம் எடுத்த அடுத்த மாதமே இறந்துட்டாங்க. கையில் ஒன்றுமே இல்லை, அவங்கள புதைக்கிறது கூட எதுவும் இல்லை. அப்போ என்கிட்ட தாலி மட்டும்தான் இருந்தது. அந்த தாலியை வச்சு தான் எல்லா ஃபியூனரல் ஏற்பாடெல்லாம் முடித்தோம். எனக்கு வந்து முடக்குவாத நோய் வந்துருச்சு. இந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, புருஷனுக்கு வேலை இல்லை, வீட்டில் கஷ்டம், கடன் தொல்லை, இதில் வந்து எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்னால முடக்குவாதம் வந்துருச்சு. அதாவது யுஎஸ்சி டாக்டர், அமெரிக்காலேருந்து வந்த டாக்டர் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. அப்போது அப்போ தான் நான் புதுசாக பேப்டிசம் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேன் இல்லையா. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஐசியா 53 உன் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு இருக்குது இல்லையா ஆண்டவரே, நான் எதுக்கு இந்த நோய்களை சுமக்கணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் சினுவையில் சுமந்துட்டீங்கள்ல, அப்புறம் எதுக்கு நான் இந்த மாத்திரையும் சாப்பிடணும், நான்லாம் மாத்திரை சாப்பிட மாட்டேன், இந்த நோயை முதல்ல நீங்கள் எங்கிட்டே இருந்து எடுங்க, நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தோட அந்த அறிக்கையிட்டேன். உன் தழும்புகளால் நான் சுகமானேன் ஆண்டவரே, நீங்கள் இந்த நோயை எடுத்து போடுங்க, நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த முடக்குவாதத்தை குணப்படுத்துங்க. அதாவது ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னுவாங்க, இப்படி ஆயிடும் கையெல்லாம். ஸோ அப்படி சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து எனக்கு ஒரு சிலுவையை கொடுத்துருந்தாங்க ஒருத்தர். அந்த சிலுவையை பிடிச்சிக்கோ, சிலுவையை பிடிச்சிக்கோ அப்படின்னு 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ 3வது நாள் நான் என்ன பண்ணேன், சிலுவையை ஒரு கீ செயின் மாதிரி இருக்கும், அந்த சிலுவையை பிடிச்சின்னு படுத்தேன். 3 நாளைக்கு தான் படுத்தேன், 2 கைகளும் அவ்வளோ சுகமாச்சு எனக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஆர்த்ரைட்டிஸ் நோயில இருந்து குணப்படுத்தினார். அமெரிக்கால வந்த டாக்டர் சொன்னார், வாழ்நாள் முழுக்க நீங்க மாத்திரை தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னவர், 1 மாசம்தான் சாப்பிட்டேன், ஆண்டவருக்கு அந்த நோயை நான் கொடுத்துட்டேன், ஆண்டவரை நீங்க எடுங்க அப்படின்னு விசுவாசத்தோட அறிக்கையிட்டேன். நிச்சயமா ஆண்டவர் என்ன குணப்படுத்துவார். அதே மாதிரி ஆண்டவர் என்ன ஆர்த்ரைட்டிஸ் நோயில இருந்து விடுவிச்சாரு, நான் குணமாயிட்டேன். அதுக்கப்புறமா என் மாமனார் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்கால இறந்து போயிட்டாரு. அவரை புதைக்கிறது கூட எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் அப்படி கடன் வாங்கி தான் எல்லாமே முடித்தோம். அப்படியே போச்சு. ஒரு 4 வருஷம் கழித்து நான் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் எங்களுக்கு ஃபேமிலி லைஃப், எனக்கு வந்து குழந்தைங்க கிடையாது, என் ஹஸ்பண்டை தான் எனக்கு குழந்தை மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபேமிலி லைஃப், அதாவது குழந்தை வேண்டான்னு சொல்லி நாங்களே தள்ளி போட்டுருந்தோம். பிகாஸ்
எனக்கு வந்து நான் குழந்தை பெற்றுட்டேன்னா எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில். குழந்தை ஏற்கனவே ப்ரொடியூசர்ஸ் கேட்டாங்கம்மா நீ என்ன திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நாங்கள் இந்த கேரக்டர் நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இப்போ ஃபேமிலி லைஃப்பில் நாங்கள் தொடங்க போகிறதில்ல, நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே தான் போயிடுச்சு. ஸோ அவருக்கும் வேலை இல்லாததுனால ஒரு ஸ்டெபிளைஸ் ஆக முடியல, நான் ஒண்டி தான் சம்பாரிச்சு ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் ஃபேமிலி லைஃப்பும் தள்ளி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் அப்படியே தான் போச்சு. கல்யாணம் ஆகி 4வது வருஷம் என் மாமியார் இறந்தாங்க. அதுக்கடுத்து 4 வருஷம் என் மாமனார் இறந்தார். அதுக்கடுத்து 4 வருஷத்தில் என் ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். எனக்கு ரொம்ப பெரிய இடியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்றதை என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தவங்க, ஆனால் என் ஹஸ்பண்ட் இறப்பாருன்றது ஆண்டவர் எனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாருன்னா, ஒரு நாளைக்கு எப்போதுமே அவரை நான் எழுப்பும்போது அவரை கொஞ்சிண்டு தான் எழுப்புவேன். ஒரு குழந்தை எப்படி கொஞ்சுவோம் அந்த மாதிரி கொஞ்சிண்டு எழுப்பினேன். எழுப்பும்போது ஆண்டவர் வந்து என் காதில் நல்லா ஸ்பஷ்டமாக கேட்டுச்சு, கொஞ்ச வேண்டியதெல்லாம் கொஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே என் மைண்ட்லேருந்து தூக்கி எடுத்துட்டார். அது அது எனக்கு நான் அவர் சொன்னதே எனக்கு நினைவில்லை. எப்போ எனக்கு நினைவு கொடுத்தாருன்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவரை நான் இந்த கேஷுவாலிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்ட்ரெச்சரில், அப்போ சொல்கிறாரு நான் சொன்னேன் பாத்தியா அப்படின்னாரு. சொன்னேன் பாத்தியான்னு சொன்னார். அவ்வளவுதான், ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு அப்ப சொன்னது இப்ப செய்யறாரு அப்படின்ட்டு. என்ன வந்து ஜெபம் பண்ண விட மாட்டேங்கிறாரு. எனக்கு ஜெபம் பண்ண முடியல அந்த நேரத்துல, பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. கேஷுவாலிட்டியில ஒரு 40 மினிட்ஸ் வச்சாங்க, ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு ரொம்ப. அதாவது என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு இருளுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய டெப்ஸ் நிறைய இருந்தது இல்லையா. எனக்கு நான் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால கடவுளா பார்த்து எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை எனக்கு விரிவாக்கி கொடுத்தாரு. ஸோ நிறைய செஞ்சுட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான். ஆனா என் கணவர் இறக்கறச்ச நீங்க நம்ப மாட்டீங்க, 20 ரூபா தான் கையில இருந்தது. என்ன அவர் புதைக்கிறதுக்கு கூட எனக்கு வழி இல்லை. அப்போ என் தங்கச்சி ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா, அவ மூலமா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உதவி செஞ்சாங்க. ஃபியூனரல்லாம் நடத்தி முடிச்சோம். முடிச்சுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. 16வது நாள் காரியம் முடிஞ்சு அத்தனை பேரும் போயிட்டாங்க. நான் தனியாளா விடப்பட்டேன். அப்பதான் நான் வந்து ஆண்டவருடைய ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு பிரசன்னத்தையும் சுவைக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா 34:8 சாம்ல. ஸோ அந்த ஒரு சுவைத்து பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு என்ன அற்புதமா வழி நடத்துனாருன்றது எனக்கு நான் கண்ணோட்டமா பார்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் அவராகவே எனக்கு தேடிக்கொண்டு, நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன் இது வரைக்கும், வாய்ப்புகள் அவராகவே எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்து கால் வயிறுக்கு சாப்பிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு, இல்லை அரை வயிறு சாப்பிடுவேன் அவ்வளோதான். சில டைம் பால் கூட இருக்காது, கஷ்டமாக இருக்கும், வாய்ப்புகள் இருக்காது, கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னுடுவாங்க, வேற யாராவது ஆர்டிஸ்ட்டை போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர்லாம் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துன்னு போய் போட்டு அதுக்குள்ள அரிசி வாங்கி அப்படி சாப்பிட்றது, ஒரு 3 நாளைக்கு கருப்பு காஃபி மட்டுமே சாப்பிட்றது, அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டத்துல தான் என்னை ஆண்டவர் வழி நடத்துறாரு. ஒவ்வொரு கட்டத்துலேயும், அதாவது நிறைகள்லையும் வழி நடத்தினார், குறைகள்லையும் வழி நடத்தினார். எப்படி வாழ்க்கையை சமாளிக்கணும், எப்படி நடந்து போகணும், கஷ்டமான சூழ்நிலையில சொல்லி கொடுத்தார் ஆவியானவர் எனக்கு. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் படிக்க ஆரம்பித்தேன். நீங்கள்லாம் சண்டே கிளாஸ் போயிருப்பீங்க, கேத்தகிசம் கிளாஸ் போயிருப்பீங்க, நான் அதுக்கெல்லாம் எதுவுமே போகலை. எனக்கு ஒவ்வொரு வசனத்தையும் ஆவியானவர், தூய் ஆவியானவர் மட்டுமே எனக்கு இருந்து கற்றுக் கொடுத்தார். அத்தனை வசனங்களோ, அத்தனை பைபிளில் நான் அப்படி படிப்பேன்னா சாப்பாடு கூட மறந்துடுவேன். அந்த அளவுக்கு வார்த்தைகளை படிக்க 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 எனக்குள்ள கான்ஃபிடென்ஸ், கரேஜ், வில் பவர், மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை, தனியா இருந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். அதுல இருந்து நான் அப்படியே நான் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில சாதாரணமா ஒரு பெண்ணு தனியா வாழும்போது எவ்வளவு பெரிய டார்ச்சர் அனுபவிக்கணும் இல்லையா,
வாழ்க்கையில, அதாவது உலகத்துல யாருமே சும்மா இருக்க விட மாட்டாங்க. அதுவும் நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன் வேற, எவ்வளோ பெரிய டார்ச்சர்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த எமோஷனல் டார்ச்சர்ஸ், பிளாங்க் கால்ஸ் வரும் ஃபோனில், அந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர்ஸ் எனக்கு. ஸோ ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து கதவெல்லாம் பூட்டிண்டு அழறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், என்னை நீங்கள் அவரோடையே எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மைண்டில் வந்து சூசைடு பண்ணிக்கணுன்ற ஒரு தாட் வந்துச்சு. அதான் அந்த எண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன், ஐ கேவ் மை லைஃப் ஃபார் யூ அப்படின்னாரு. அந்த அந்த குரல் எப்படி இருந்ததுன்னா அந்த ரூம் ஃபுல்லாக எதிரொலிச்சுது. அப்படியே எனக்கு பயம் வந்து அப்படியே கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இனிமே எவ்வளோ சோதனை வந்தாலும் இனிமே நான் தற்கொலைன்ற எண்ணத்தை நான் நினைக்கவே மாட்டேன். நான் நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு சோதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சூசைட் மட்டும் எனக்கு அந்த தாட் வராது, நான் நினைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், எனக்கு நீங்கள் தான் கூடவே இருக்கணும் அப்படின்னா. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர், நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னோட கூட நடிக்கிறவங்க ஆம்பளைங்க, மா எல்லாரையுமே டீஸ் பண்ணுறோம், எல்லாரையுமே நாங்கள் கலாய்க்கிறோம், ஆனால் உங்களை பார்த்தா எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது, எங்களுக்கு உங்களை பார்த்தனா அப்படி தோணலை, டீஸ் பண்ணணும்னு தோணலை, ஒரு கலாய்க்கணும்னு தோணலை, ஏதோ ஒரு பெரிய லைக் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த மகிமை, நான் ஆண்டவருக்கு கொடுக்குற மகிமை, எனக்குள்ள ஆண்டவர் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அப்படியே போயிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் வந்து ஒரு ஆவிக்குரிய சபை எனக்கு வந்து கொடுத்தாங்க, எனக்கு கிடைக்கிது. ஒரு ஒரு ரெட்ரீட் போனேன், ஒரு தியானத்துக்கு போகும்போது ஆவிக்குரிய சபையில் நான் சேர்ந்தேன், இம்மானுவல் ப்ரேயர் குரூப்னு. அதை எடுத்து நடத்துகிறவங்க ஆண்டனி கிரீலி, சத்யா, இவங்க ரெண்டு பேரும், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அந்த ஒய்ஃப் வந்து நாயர் கன்வெர்ட்டட் கிறிஸ்டின். அவங்க அந்த ஜெபக்குழுவில் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் கத்தோலிக்க சபையில் நான் போவேன் வருவேன். அதாவது சாமுவேலுக்கு வந்து ஏலின்றவர் தான் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, ஆண்டவர்கிட்ட இப்படி பேசணும், ஆண்டவர்கிட்ட இப்படி நடந்துக்கணும், அவர் இப்படி குரல் கொடுத்தாருன்னா நீ இப்படி பேசணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இந்த சாமுவேலுக்கு ஒரு ஏலி தேவைப்பட்டது. அது ஆண்டனி கிரீலி, அவங்க சத்யா, அவங்க ரெண்டு பேர் மூலமாக தான் எனக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பலப்பட, நான் முன்னேற எனக்கு வழி செஞ்சாங்க ஆண்டவர். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஆண்டவர் தான் அறிமுகப்படுத்தினார் அந்த ரெட்ரீட்டில், நீ சாந்தியை கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, நீ வா எங்கள் மீட்டிங்க்குன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ப்ரேயர் குரூப்பில் தான் இருக்கேன். அவங்க வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க எப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும், எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து அவரோட ஐக்கியப்பட்டு நம்ம வாழணும், அவருக்குள் அவருக்கு எப்படி நம்ம மகிமைப்படுத்த, இதெல்லாம் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை பலப்படுறதுக்கு அவங்க நிறைய கிருபை, அவங்க நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் எனக்கு துணையாக இருந்தார். ஆக்சுவலி நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், நான் கன்னியாஸ்திரியாக போகணும்னு தான் எனக்கு ஆசை, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதிர்கொள்ள, ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, நான் வந்து நான் கன்னியாஸ்திரியாக போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசைன்னு. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறோம், நீ பேசாமல் இரு அப்படின்னாங்க. ஒரு வாரம் கழித்து எங்கிட்ட வர சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவர் வந்து உன்னை இந்த இண்டஸ்ட்ரியிலேயே, இந்த டிவி இண்டஸ்ட்ரியிலேயே இருக்க சொல்கிறாரு, அவங்க வந்து வேற எங்கேயும் போக வேண்டாம், அவளை இங்கேயே இருக்க சொல்கிறாருன்னு. எனக்கு ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிறது அப்போ புரியல. ஆனால் ஆண்டவருக்குள்ளே போக 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 அவருக்குள்ளே நான் இருக்க இருக்க அவரோட நிறைய நேரம் நான் செலவிட்டேன். பைபிளை படிக்கிறது, அவருடைய பிரசன்னத்தில் உட்காரது, இதில் நிறைய செலவிட்டேன். என்னோட ஷூட்டிங் டைமை விட நிறைய அதில் தான் செலவிட்டேன் நான் ஆண்டவரோட. இப்போ ஆண்டவர்கிட்ட நானே கேட்டேன், அவங்க இப்படி சொல்கிறாங்க ஆண்டவரே, அது சொல்கிறது உண்மையா எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் விசாரிக்க போனேன் ஆண்டவரை, நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட, அப்போ தான் நான் இருப்பேன் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆண்டவரே எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, எனக்கு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருக்க சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நான் வந்து இமீடியட்டாக எனக்கு பதில் வரலை. ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொல்கிறாரு,
ஒரு நான் வந்து இந்த இந்த நீ இந்த தாமரை வந்து எப்படி குளத்தில் இருக்குது, அது சேத்துல தான் வளருது, ஆனால் குளத்தில் வந்து அது வந்து சேரில் கலக்காமல் இருக்குது இல்லையா, அந்த தாமரை போல் மனம் வீசுனி. ஒரு வயிறம் வந்து குப்பையில் இருந்தால் கூட அது ஜொலிக்கிற தன்மையை தான் கொடுக்குது இல்லையா, தாமரை வந்து சேத்துல இருந்தாலும் அது மணக்கிற தன்மை தான் கொடுக்குது. நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் பாவிகளோடு கலக்காமல் நான் எப்படி நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன் அது போல் நீ வாழணும், உன்னை அதுக்கு தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்து எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் நீ வந்து மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக உப்பா ஒளியா நீ ஒளி வீசு, அவங்க உன்னை பார்த்து என்ன அறிஞ்சிக்கணும், அதுக்காக தான் உன்னை அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்பா அப்போ தான் எனக்கு மனசு வந்து இதுவாச்சு, ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிலேருந்து நான் வந்து ஆண்டவரை பற்றி நிறைய யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறது, நான் பைபிள் எடுத்துன்னு போவேன், ஷூட்டிங்க்கு எடுத்துன்னு போவேன், அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை கேட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறது, அவங்கக்கிட்ட நான் உப்பா ஒளியாக எப்படி நடந்துக்கணும் நான் மகிமைப்படுத்துகிறாங்க. அவங்க ஜீசஸ்ன்ற ஒரு வார்த்தையே அவங்க சொன்னது கிடையாது, ஆனால் அவங்க வந்து என்னை பார்த்த உடனே எனக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் எந்த மகிமைப்படுத்தினார் என்ன. இந்த சபையிலியாமன் அந்த ஆவிக்குரிய ஜபக்குழுவில் இருந்து நான் வந்து அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை வாங்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு வந்து தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய வரங்களை எனக்கு வந்து ஞானத்தின் வரத்தை எனக்கு அருளியிருக்காரு, அறிவை சார்ந்த வரத்தை எனக்கு அருளியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து அந்த ஜபக்குழுவில் இருந்து நான் படிப்படியாக ஆண்டவருக்குள்ளே வளர்க்க ஆரம்பித்தேன். நிறைய ஆண்டவர் வந்து எனக்கு இது நிறைய செஞ்சார். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து நான் 16 நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பரதநாட்டியத்தில் ரொம்ப ஃபேமஸ் நான். ஸ்கூல்லேருந்தே நான் எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் பரதநாட்டியத்துக்கு சாந்தியை கூப்பிடு அப்படின்னு தான் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. 16 இயர்ஸ் நான் கல்யாணம் ஆனதும் நான் விட்டுட்டேன், 16 வருஷம் விட்டுட்டேன் நான். அப்போ இந்த ஜபக்குழுவில் சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க, நீ ஏன் பரதநாட்டியம் ஆடக்கூடாது ஆண்டவருடைய மகிமைக்காக. அப்பத்துலேருந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஒவ்வொரு பாடலாக திருப்பாடல்கள் சங்கீதம்ல இருக்கு இல்லையா, சங்கீதம் 19 சங்கீதம் 128 121 இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கிளாசிக்கல் டைப்பில் வீட்லேயே நான் கோரியோகிராஃப் பண்ணி நான் போய் ஆடுவேன் ஆண்டவருடைய மகிமைக்காக. அன்னைக்கிலேருந்து இந்த கால்கள் ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆடும், வேற எந்த ஒரு இதுக்கும் ஆடாது. ஏன்னா அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியாலிட்டி ஷோஸ்லாம் எத்தனை வருது சன் டிவியில், எத்தனையோ சேனல்ஸில் இருக்குது இல்லையா, கலைஞர் டிவியில் இந்த மஸ்தானா மஸ்தானா அதுக்கெல்லாம் ஆட சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன நான் சொன்னேன், என் கால்கள் இயேசுக்கு மட்டும்தான் ஆடும், அவருடைய பாடலுக்கு மட்டும்தான் ஆடும், வேற எதுக்கும் ஆடாது. இல்லை மேடம் உங்களுக்கு வேணால் 5000 ரூபாய் கூட்டி கொடுக்குறோம், ஒரு 25000 கொடுக்குறோம், நீங்கள் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுலேயே நீங்கள் நாமினேஷனில் நாங்கள் உங்களை இது எடுத்துடுறோம், நீங்கள் அப்போ போயிடலான்னு. நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் வரமாட்டேன், இந்த கால்கள் இயேசுக்கு மட்டும்தான் ஆடும், நான் எனக்கு வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கிலேருந்து இந்த கால்கள் இயேசுக்கு மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது ஆட கூப்பிட்டாங்கன்னா கூட வெறும் பரதநாட்டியம் தான். பரதநாட்டியத்தை இயேசுவின் மகிமைக்காக மோகன் சிலாசரஸ் அண்ணன் வந்து பூரண அழகுள்ளவரேன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார், அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆடின பாட்டு. அப்புறம் திருப்பாடல் சங்கீதம் 19 சங்கீதம் 128 சங்கீதம் 121 அந்த மாதிரி நிறைய கிறிஸ்டின் சாங்ஸுக்கெல்லாம் நான் ஆடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தினார், அதுக்கு தான் என்னை கூப்பிட்டார், அழைச்சது அதுக்கு தான். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஜோதி அக்கா நான் அன்னைக்கு வந்து நான் கன்னியாஸ்திரியாக போயிருந்தேன்னா இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஜோதி அக்காவாக நான் நின்று இருக்க மாட்டேன். நான் தவறான ஒரு முடிவை எடுக்காமல் ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு நான் முடிவெடுத்ததுனால இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் ஜோதி அக்காவாக நான் இருக்கேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவும் தம்பியும் வேறு ஊரில் இருக்காங்க, எனக்கு ஒரு தங்கச்சி அவள் கல்யாணம் ஆகி அவள் புருஷனோட இருக்க, எல்லாருமே வந்து ஹிந்துவாக தான் இருக்காங்க. உங்களுடைய ரட்சிப்பிற்காக இன்னும் நான் வேண்டின்னு தான் இருக்கேன். எங்கள் அப்பா நான் என் ஹஸ்பண்ட் இறந்த 3 மாதம் கழித்து என்கிட்ட வந்து சொன்னார், நீ ஹிந்துவாக மாறிடு, உனக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னார். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் இறந்தது ஒன்றும் பெருசாக தெரியல, ஆனால் நீ ஹிந்துவாக மாறிடு உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உடனே என் ஹார்ட்டே உடஞ்சி போயிடுற நிலமையில நான் இருந்தேன். அப்படி அழுதேன், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஓடினேன்.
ஓடி போய் அங்கே முழங்கால் போட்டு அழுவுறன் அழுவுறன் தேம்பி தேம்பி அழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எல்லாரையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டேங்க, என் மாமியார் என் மாமனார் எடுத்துட்டேங்க, என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டேங்க, எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை, யாருமே இல்லை என் பக்கத்தில், நீங்கள் எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவையும் இல்லை, ஆனால் நீங்கள் மட்டும் போகிறோம், எனக்கு எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும் ஆண்டவரே, என்ன எனக்கு உங்களை பிடிக்கலன்னா இங்கேயே என்னை நீங்கள் கொன்னுடுங்க, ஆனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கிலேருந்து ஆண்டவரை பற்றி கொண்டு தான் நான் வாழறேன், இன்னைக்கு நான் வாழறது ஆண்டவருக்காக மட்டும்தான், இன்னைக்கு நான் அவரோட தான் இருக்கேன், அவரோடவே பிரயாணிக்கிறேன், வீட்டில் வந்து என் வீட்டில் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இருக்காரு, என்ன குழந்தைங்க கிடையாது, நான் மட்டும்தான், ஸோ இயேசு என் கூட இருக்கிறத நான் ரொம்ப நல்லா உணர்றேன், எங்கேயாவது வெளியில் போகிறச்சு இயேசுவே நான் இங்கே போகிறேன் வாங்க கூட அப்படின்னுவேன், இயேசுவே நான் இதை செய்கிறேன், நான் இப்போ இதை பண்ண போகிறேன், இந்த சமையல் பண்ணட்டுமா, அதாவது வீட்டில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி நினச்சிண்டு அவர்கிட்ட நான் பேசுறது, திடீர்னு அந்நிய பாஷைகள் வந்துடும், நான் பாத்திரம் தொலைக்கின்னு இருப்பேன், பாத்திரம் கழுவின்னு இருப்பேன், துணி துவச்சின்னு இருப்பேன், அந்த மாதிரி நேரத்தில் அந்நிய பாஷைகள் வந்துட்டே இருக்கும், யாரோ என் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார், பேசி முடிச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு எனக்கு ஆவியானவர் என்னுடைய பாஷையில் உணர்த்துவார், நான் என்ன கேட்குறேன் என்ன பேசுகிறேன்னு தெரியாது, ஆனால் ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்துவார், நான் என்னைக்கோ கேட்ட கேள்விக்கு அன்றைக்கி பதில் வரும், ஸோ அந்த மாதிரி அவரோட பரஸ்பரமாக வாழ்ந்து அவரோடவே நடந்து பேசின்னு இருக்கேன், நான் அவரோடவே நான் வாழ்ந்துன்னு இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும், யாராவது ஏதாவது ஒரு ப்ரேயருக்கோ எதுக்கோ கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக நான் போய் ப்ரேயர் பண்ணுறது, என்னோட சாட்சியை பகிர்ந்துருக்கிறது, அப்புறம் நற்செய்தியை இந்த டான்ஸ் வழியாக நான் சொல்கிறது, இது மூலமாக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டுருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், என் கூட இருக்கிறது ஆண்டவர் மட்டும்தான், என்ன அவருக்காகவே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவரோடவே இருக்கிற அவரோடவே நான் செயல்படுறேன், ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு என்ன அநேகமாக நான் பேசி ஐ மீன் எல்லாமே நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி என்னுடைய டெப்ஸ் சொன்னேன் இல்லையா, என்னுடைய கடன்கள் இங்கேருந்து அங்கே வாங்கிறது வட்டிக்கு நான் வாங்கினதெல்லாம் ஆண்டவரே எனக்கு எல்லா அந்த கடன்கள் எல்லாம் தீர்த்து வச்சார், உபாகமம் 28 சொல்லியிருப்பாங்க, நீ பிற இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு, ஸோ நான் என்ன பண்ணேன் முழங்கால் போட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தேன், முதல்ல என்னோட கடனை தீருங்க ஆண்டவரே, என்னோட கடனை தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்பவே மாட்டேங்க 20 இருந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் இறக்கும்போது, 2 லட்சம் எனக்கு கடன் இருந்தது, இந்த வார்த்தையை நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க 1 அந்த 2 லட்சம் எந்த ஒரு யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நான் சம்பாதித்த பணத்தில் 2 லட்சம் ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி புதிய வாய்ப்புகளை கொடுத்து எனக்கு அந்த 2 லட்சம் கடன் அடைச்சார், அவர் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபினான்ஷியலாக ஃபிசிக்கலாக மென்டலாக ரிலேஷனாக எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் அவர் மட்டும்தான், நான் ஏதாவது ஒரு துன்பப்பட்டால் கூட அவர்கிட்ட தான் போவேன், ஏதாவது ஒன்று சந்தோஷப்பட்டால் கூட அவர்கிட்ட தான் சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் அவர் தான் எனக்கு எல்லாமே, அவரோட தான் இருக்கேன் நான், அவரோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த அருமையான வாய்ப்பை சாட்சி பகர எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இயேசு தருகிறார் ஊழியங்கள் பாஸ்டர் சாம்சன் அவர்களுக்கு கூடான் கூடி நன்றிகள், இந்த இந்த சாட்சியை உங்களோட பகிர்ந்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிருக்கேன், நன்றி.